நீ சரியில்லடா நீ சரியா தான் ஒழுங்கா இருப்பாங்க அவங்களே நம்ம சால் லூசரா எப்படி உங்க பத்தி பேசுற உனக்கு என்ன என்ன பண்ணி கொடுக்கறது இப்படி இருந்து ஒரு அடிச்சிட்டீங்க பத்தி பின்னாடியே உங்க தந்தை போறது கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க Hi, you're watching me on India Glitz. Please subscribe to it today and meethi vishayangalum sathi solla. Bell adichi subscribe pannunga. ஆக்ட்ரஸ் மியா ஜார்ஜ்க்கும் அஸ்வின் அப்படிங்கிறவருக்கும் ஆகஸ்ட் 24th என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு 2010ல் ஒரு ஸ்மால் ஃபேமிலி படத்து மூலமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் ஆன மியா ஜார்ஜ் தமிழில் 2014ல் ஆர்யாவோட தம்பி சத்யாவுக்கு ஜோடியாக அமரகாவியம் படத்து மூலமாக டெபியூ ஆனாங்க அதுக்கப்புறம் இன்று நேற்று நாளை சசிகுமாரோட வெற்றிவேல் ஒரு நாள் கூத்து ரம் யமன் மாதிரியான பல படங்களில் நடிச்சிருக்காங்க அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடிக்கிற கோப்ரா படத்துலையும் மியா ஜார்ஜ் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிளே பண்ணுறாங்க இவங்களுக்கும் அஸ்வின் அப்படிங்கிற பிசினஸ்மேனுக்கும் ஜூன் 1st வீக்ல மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு அண்ட் அதை தொடர்ந்து இப்போ ஆகஸ்ட் 24th இவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு ஒரு மாதிரியான பீச் லெஹெங்கால மியா ஜார்ஜ் பார்க்கவே செம்ம எலகெண்டா இருந்தாங்க இவங்களுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா ஒரு டர்க்விஷ் ப்ளூ வெஸ்ட் கோட்ல மாப்பிள்ள அஸ்வின் ட்ரெஸ் பண்ணியிருந்தாரு ஸோ சர்ச்ல போயிட்டு இவங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ல தான் மியா ஜார்ஜ் ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க மியாவோட என்கேஜ்மெண்ட் பத்தி கேள்விப்பட்டு விஜய் தியா மேனன் ரித்விகா அனுசிதாரா இப்படி பல செலிபிரிட்டிஸும் மியாவுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க